காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னா, ஸோ பல்சர் NS 200 2024 எடிஷன். ஸோ லேட்டஸ்ட் எடிஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை ரியல் டைம் ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரைட் ரிவ்யூ பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ரியல் டைம் ஸ்பீடு எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, இன்ஜினோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் பார்க்குறத வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வீடியோஸ் நீங்கள் நாம பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்ஜின் வந்து இப்போது ஓட்ட சொல்ல வந்து என்ன இருக்குன்னா, இப்போ நார்மல் இப்போது ஆல்ரெடி இருக்க ஓல்டர் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்மூத்னஸ் வந்து நல்லா வந்து ஒரு பெட்டர் ஸ்மூத்னஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரைய நல்லாவே இருக்குது. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரைய ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரேக்கிங் பொறுத்தவரைய நம்மளுக்கு சொல்ல வேண்டாம், நல்லாவே வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க பிரேக்கிங் பொறுத்தவரைய. ஸோ ஸ்பீட் பிரேக்கர் பொறுத்தவரைய நம்ம ஏற்றி இருக்கணுன்னா ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனும் ஆகட்டும், ரியர் சஸ்பென்ஷனும் ஆகட்டும், ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரைய நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக இந்த வண்டியோட அந்த ஹேண்டில் பாரோட வெயிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து நார்மல் ஹேண்டில் பார் மாதிரி இல்லை, நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ இனிஷியல் நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்பீடில் போசல அது நல்லா நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நார்மல் ஸ்மூத்தான ஹேண்டில் பார் தான் இதுவும், பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஸோ இது வந்து ஒரு 200cc மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து ஒரு காற்று கிழிச்சிட்டு போகுது. இது வந்து நேக்கடு, ஸோ உங்களுக்கு ஃபேரிங் கிடையாது. ஸோ நேக்கடு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து போகணும் அப்படின்னா என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்டேபிள் இருக்கணும். ஸோ அந்த காற்றை கிழிச்சிட்டு போகிற அளவுக்கு. ஸோ அதனால் மேபி உங்களுக்கு ஒரு இந்த ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு கீரும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம என்ன கீரில் போகிறோம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரியல் டைம் இதுலேயே வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகுது. ஸோ நான் இனிஷியலாக ஒரு வெஹிக்கிள் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூட இந்த ரியல் டைம் கீர், ஸோ சில பேர் வந்து என்ன கீரில் இருக்குது வண்டி அது வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டுறதுக்கும் ரொம்ப வந்து இந்த ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடி கொடுத்துருக்க இந்த எல்இடி செட்டப், அந்த லைட்டு எல்லாமே வந்து ஒரு நியூ செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்இடி பொறுத்தவரை லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ மார்னிங் தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ மார்னிங் அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், ஸோ உங்களுக்கு எதுலேயும் உங்களுக்கு லைட்டும் அந்த மாதிரி லைட்டிங்கும் நல்லா வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கீருக்குமே நல்லா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. பட் ஒரு கீருக்குமே வந்து சில வண்டிஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டரே மாறும். ஒரு கீருக்குமே வந்து வண்டியோட வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ்னே இல்லை. ஸோ நீங்கள் வைப்ரேஷன் ஃப்ரீயாகவே வந்து இந்த வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன்ன்றது இந்த வண்டியில் வந்து அவ்வளோவும் கிடையாது. ஸோ நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தாக நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் இன்ஜின் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஒரு பட்டர் ஸ்மூத்தாக இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மிரர்ஸ் கூட நல்ல ஒரு வைடரான மிரர்ஸ் வந்து, அந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி அட்ஜஸ்டபிள். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வெர்ஷன் எப்படி வேணுமோ யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்பீட் போனாலுமே அந்த மிரரில் வந்து பின்னாடி வர அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மிரரில் வந்து கிறிஸ்டல் கிளியராக ஒரு ஆப்ஜெக்ட் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூட உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே இல்லை அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால் சொல்ல வரேன். ஸோ என்ன கியரில் நீங்கள் போகிறீங்க, ஒரு கியர் ஆக்சுவலாக அது வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கியரை வந்து அப்ஷீட் பண்ணுறது இல்லை டவுன் ஷீட் பண்ணுறதோ வந்து பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து ஸ்பீடோ மீட்டர் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு மார்னிங் இப்போ அரௌண்டு நம்ம ஒரு 12 மணிக்கு வெயிலில் வண்டி ஓட்டிட்டுருக்கோம்னு சொல்கிறோம். ஸோ அந்த வெயிலுமே பார்த்தீங்கனாலுமே நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரியுது டிஸ்பிளே. ஸோ நல்ல வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரைட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்னென்னா, ஸோ இது வந்து இண்டிகேட்டர்ஸ் போட சொல்ல இந்த இதை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் சுவிச்சஸ். யூஸ்வலாக வந்து அந்த நார்மல் வெஹிக்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டப் டப்புன்னு நம்ம ரைட்டு இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் போகிறது ரொம்ப வசதியாக இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரைய சுவிச்சஸ் பொறுத்தவரை கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நான் இனிஷியலாக நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக அது வந்து சரியாயிடும். ஹேண்டில் பார் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அப்ரைடாக இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் கூட ஈஸியாக வரலாம். ஏன்னா இப்போ குனிஞ்சி பேக் பெயின் வரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ தட் நீங்கள் டூரிங் பண்ணணும்னா கூட
ஸோ இந்த வெஹிக்கிள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு டூரிங் பர்பஸ்க்கு கூட நீங்கள் இந்த வண்டியை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பின், ஒரு சின்ன டிரைவ் ஓட்டி இந்த வெஹிக்கிளை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் நம்ம ரெகுலராக இந்த வண்டியை ஓட்டி லாங் ரைடு ரிவ்யூ நம்ம வந்து பண்ண முடியல. ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பின் ஓட்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த வெஹிக்கிளை பற்றி, ஸோ அதை வந்தோம்னா இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வண்டியோட ரிவ்யூஸ் அதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா வண்டி சும்மா அட்டான்னு பறக்குது, பிக்கப்பை வந்து அப்படியே அடக்கி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பட் நம்ம சிட்டிக்குள்ளே வந்து லிமிட்டட் ஸ்பீடில் தான் ஓட்டணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஓவர் ஸ்பீட் பண்ணலை. ஸோ மேபி நம்மளுக்கு ஒரு அவுட்டர் ரிங்கோட ஒரு காலியான ஒரு எம்டியான ஹைவேஸ் நம்ம கிடைக்கும், அங்கே நம்ம ஓட்டி பார்க்கலாம் இதோட டாப் ஸ்பீடெலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ரைட் ரிவ்யூவில் என்னென்ன ரைட் பண்ணி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை தான் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ உட்கார அந்த பொசிஷன் கூட பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட கால்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கை பொசிஷனில் வந்து கரெக்டாக வந்து கவர் ஆகிடுது. ஸோ அதனால் கவர் ஆகி கரெக்டாக உட்காரனால நம்மளுக்கு வந்து அந்த பொசிஷனும் நல்லா இருக்குது, உட்கார அந்த ஓட்டுற பொசிஷனும் வந்து நல்லா இருக்குது. 200 ரொம்ப ரொம்ப ஒரு யங்ஸ்டர் மத்தியில் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்த வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா NS 200 ஓல்டர் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2024 வந்து கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் சொல்லலாம். ஸோ பிரேக் பொறுத்தவரையே ஃப்ரண்ட் பிரேக் நல்லா வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரியர் பிரேக் பொறுத்தவரையே நம்ம கியர் கட் பண்ணி நிறுத்தணும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் பேக் பிரேக் அடித்தாவே வண்டி நிற்கும் அப்படின்றத கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ்வலாக பிரேக் அப்ளை பண்ண சொல்ல ரெண்டு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டு அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் அப்படி அடிச்சிங்கன்னா வைக்கும். சப்போஸ் அப்படியே நிற்கலன்னா நீங்கள் கீர் கம்மி பண்ணி கீர் கட் பண்ணி கூட நிறுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறவங்க பொறுத்து அது வந்து மாறும். வண்டியோட எக்ஸாஸ்ட்டு வண்டி வந்து நாய்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான மிஷின் இது, ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ரியல் டைம் நம்ம வந்து என்ன கியரில் இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்குன்றது ரொம்ப வந்து அப்டேட் ஆகுது. சில வண்டியில் வந்து கிளச் போச்சுன்னா அது வந்து கியர் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஹைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன கியரில் இருந்தாலுமே கிளச்சு வந்து நம்ம பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி உங்களுக்கு ரியல் டைம் என்ன கியரில் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுது. அது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். சில வண்டியில் நம்ம கிளச் பிடிச்சிட்டா வந்து என்ன கியரில் இருக்குன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ இந்த வண்டியில் பொறுத்தவரையே நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ தட் கிளச் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நம்ம என்ன கியரில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுது. ப்ளஸ் இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கூட இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் பேர் பண்ணிக்கலாம். ஸோ பேர் பண்ணி கால் அலர்ட்ஸ், எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், நேவிகேஷன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்லிம்மாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஷ் கார்டு அது எல்லாமே வந்து அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ வண்டி வருஷத்துலேயும் வந்துருச்சு. ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்போர்ட்ஸாக அழகாக வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த வண்டியை வாங்கி ஓட்டிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வண்டி ரியல் டைமாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, இதோட பிரேக்கிங் எப்படி இருக்குது, இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாமே நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த வண்டியை ஓட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஸோ இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், நான் செக் பண்ணி பாருங்கள். என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ முன்னாடி போட்டோம்னா எந்த ரைட் ரிவ்யூ முன்னாடி போட்டோம்னா இல்லை இதுக்கப்புறம் போடுவோம்னா தெரியல. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, NS 200 2024 வெஹிக்கிளோட டீட்டெயில் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ ஏதாவது பாயிண்ட் விட்டுருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ். We'll be right back.